வாழ்க வளமுடன். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி, 1ஆம் மாதம், 2019ஆம் வருடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. விளம்பி வருடம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் மாலை 3 முதல் 4 வரை. கீழ்நோக்கு நாள். ராகுகாலம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:30, கரணம் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:30 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:36 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி. மேஷ ராசி நேயர்களே, மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் சொல்வதை குறைத்து கொள்ளவும். வியாபாரத்தில் லேசான முன்னேற்றம் கிடைக்கும். வேலையில் உள்ளவர்கள் மற்றவர்களுடன் விட்டு கொடுத்து செல்லவும். உள்ளத்தில் புதிய சிந்தனைகள் தோன்றும். தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்கவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிசயன் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி குறை சொல்வதை தவிர்க்கவும். பரணி விட்டு கொடுத்து செல்லவும். கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷப ராசி நேயர்களே, அயல்நாட்டு வேலைகளால் வெற்றிகள் கிடைக்கும். நல்ல வேலையால் புகழ் உண்டாகும். நல்ல செய்திகள் கிடைக்கும். அயல்நாட்டு பயணத்தால் லாபங்கள் உண்டாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல சூழல் உண்டாகும். திருமண வாய்ப்புகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிசயன் 5, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். கிருத்திகை லாபம் உண்டாகும். ரோகிணி நல்ல செய்திகள் கிடைக்கும். மிருக சிரிஷம் திருமண வாய்ப்புகள் வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, எதிர்காலம் தொடர்பான வேலையில் புதுவித அனுபவங்களை பயன்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியான நாள், உதவிகள் கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீரும். மற்றவர்களிடம் நிதானமாக இருக்கவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிசயன் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருக சிரிஷம் சந்தோஷமான நாள். திருவாதிரை உதவிகள் கிடைக்கும். புனர்பூசம் சிக்கல்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடக ராசி நேயர்களே, ஆன்மீக எண்ணங்கள் உருவாகும். வருங்கால திட்டங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பொருட்களை உபயோகப்படுத்தும் போது பொறுமை வேண்டும். மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்லவும். வாகனத்தில் ஜாக்கிரதையாக செல்லவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிசயன் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் எண்ணங்கள் கைகூடும். பூசம் நிதானம் தேவை. ஆயில்யம் ஜாக்கிரதையாக இருக்கவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்ம ராசி நேயர்களே, பொருள் வரவில் தடைகள் ஏற்படும். உதவிகள் செய்வதில் பொறுமை தேவை. நெடுங்கால சிக்கல்களுக்கு சாதகமான பலனை எடுப்பீர்கள். சந்தோஷம் அடைவீர்கள். ஆலயங்கள் செல்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிசயன் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் தடைகள் ஏற்படும். பூரம் நிதானம் தேவை. உத்திரம் சந்தோஷமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி ராசி நேயர்களே, நட்பு வட்டாரம் பெருகும். தொழில் செய்வோர்கள் உடன் இருப்பவர்களிடம் பொறுமையாக நடந்து கொள்ளவும். தகப்பனாரின் ஒத்துழைப்பால் நல்ல செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தை மேம்படுத்துவீர்கள். உயர்ந்தவர்களின் நட்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிசயன் 5, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் நட்புகள் கிடைக்கும். ஹஸ்தம் புத்தி கூர்மை வேண்டும். சித்திரை தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, விவசாயிகளுக்கும் விதைகளை விற்பனை செய்பவர்களுக்கும் வீட்டில் உள்ளவர்களால் வருமானம் கூடும். முயற்சிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளில் நல்ல பலன்கள் உண்டாகும். சகோதரர்களால் நல்ல நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிசயன் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம்.
சித்திரை வருமானம் கூடும். சுவாதி நல்ல நாளாக அமைகிறது. விசாகம் முயற்சிகள் மேம்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, படிப்பவர்களுக்கு ஞாபக சக்திகள் மேம்படும். வணிகம் சம்பந்தப்பட்ட வேலைகளால் வருமானம் கூடும். அலைச்சல்களால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ப்ரமோஷன் தொடர்பான நல்ல சூழல் உண்டாகும். வியாபாரம் ரீதியாக நட்புகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிசயன் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் ஞாபகம் அதிகமாகும். அனுஷம் ஒத்துழைப்பு கூடும். கேட்டை வெற்றி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, தகப்பனாரின் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. விளையாட்டு போட்டிகளில் வெற்றி காண்பீர்கள். வியாபாரம் சம்பந்தமாக வேலைகள் அதிகமாகும். முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களால் நல்ல செலவுகள் உண்டாகும். சந்தர்ப்பம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிசயன் 6, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மூலம் எச்சரிக்கை தேவை. பூராடம் வெற்றி கிடைக்கும். உத்ராடம் ஆராய்ச்சிகள் வெளிப்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகர ராசி நேயர்களே, அலுவலகத்தில் புதுவித அனுபவங்கள் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். துன்பங்கள் தீர்ந்து சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகும். வீட்டின் ஒத்துழைப்புகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்டயன் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்ராடம் புதுவித அனுபவம் கிடைக்கும். திருவோணம் துன்பங்கள் தீரும். அவிட்டம் ஒற்றுமை உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசி நேயர்களே, நட்பு வட்டாரங்களால் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆலயங்கள் செல்வீர்கள். பேச்சுக்களை குறைப்பதால் நல்லது நடக்கும். தேகநலன் சீராகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டயன் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவ்விட்டம் நல்ல நாளாக அமைகிறது. சதயம் வருமானம் கூடும். புரட்டாதி உயர்வு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீன ராசி நேயர்களே, வாகனங்களால் வருமானம் அதிகமாகும். ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள். விமான பயணங்களால் இந்த துறையில் இருப்பவர்களுக்கு கீர்த்தி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்டயன் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புரட்டாதி பொருள் வரவு கூடும். உத்ரட்டாதி தன வரவு அதிகமாகும். ரேவதி புகழ் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே.